ஒரு ஹெல்த்தியான காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா ஒரு எவ்ரிடே டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நான் இங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சி பெஸ்டிசைட் ரெசிடியூ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். சுடு தண்ணியில் கழுவி எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். இந்த டிஷ்க்கு ஆயில் நிறைய தேவைப்படாது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். ஸோ 1 டீஸ்பூன் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்திடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாயும் வாசனைக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்திடலாம். கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டோம்னா சாப்பிடும்போது தனியாக எடுத்து வைக்காமல் பொரியலோடு கலந்துருக்கிறதுனால அப்படி சாப்பிட்ருவாங்க. நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்திடலாம். இங்கே 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் நல்லா மசிச்சு சேர்த்திடலாம். இந்த கார்லிக் ப்ரெஸ்ஸில் பூண்டை நசுக்கி சேர்த்திக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இங்கே தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். 1 மூடி போட்டு 3-4 நிமிஷம் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. 1 பொட்டேட்டோ மேஷர் வச்சு லைட்டாக இந்த மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டோம்னா மசாலா நல்லா காலிஃப்ளவரில் இறங்கும். லைட்டாக மசிச்சு விட்டால் போதும், நிறைய மசிச்சு விட வேண்டியதில்லை. இப்போது இதில் 1 கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றிட்டு 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சுடுதண்ணியில் கழுவி ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இங்கே இருக்குது, அதை நான் சேர்த்திடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம காலிஃப்ளவர் சேர்த்திட்டோம். இப்போது பட்டாணி சேர்த்திடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பட்டாணி தான் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் பட்டாணி சீசன்லேருந்து கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரோசன் பட்டாணி ஆர் ஃப்ரெஷ் பட்டாணி எதுனாலும் ஓகே தான். சேர்த்திட்டு 1 வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போது 1 மூடி போட்டு 10-12 நிமிஷம் 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி 5 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெஜிடபிள்ஸ் வெந்து வரணும். மொத்தமாக 10-12 நிமிஷம் ஆகும் நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா வேகிறதுக்கு. 1 வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போது 10-12 நிமிஷமாக நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா வெந்துட்டு இருக்கு. நம்ம காய்கறி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். 1 சின்ன பீஸ் காலிஃப்ளவரை அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவும் குழைய வேக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. சாஃப்டாக டெண்டராக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி 1 வாட்டி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த டிஷ் மதியம் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டயட்டில் இருந்தீங்கன்னா நல்லா 1 பெரிய பவுல் இந்த பொரியல் மட்டுமே சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா போதும். பட்டாணி இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.